எல்லாருக்குள்ளேயும் ரெண்டு உயிர், எல்லார் தலைக்குள்ளேயும் ரெண்டு குரல், ரெண்டு அறிவு. டூ மைண்ட்ஸ். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ஆக்சுவலாக அஸ்வின்ஸ் அந்த படத்தை பற்றி நம்ம பேசணும்னு சொல்லியிருந்தோம். அந்த படம் நேற்று பார்த்துட்டேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் என்ன சொல்ல வரானுங்கன்னா, பிரெயின் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. மைண்டு ஒன்று வலதுபுறம், ஒன்று இடதுபுறம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். வலதுபுறத்தில் இருக்கக்கூடியது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆற்றல், நம்மளுடைய முன்னோர்கள் உள்ள ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு கதவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கதவு மூலயமா தான் நம்மளை ஆக்சஸ் பண்ணுவாங்க, நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் தான் அவங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ள வந்து நம்மளை ஆக்சஸ் பண்ணோம். மனிதர்கள் படைக்கும் போது இரண்டு ஆற்றலோட படைச்சிருக்காங்க. அதுதான் இந்த படம் முழுக்க முக்கியமான ஒரு டைமிங்லாம் இந்த டைலாக்ஸ் வரும். இந்த இரண்டு மைண்டு, இரண்டு துருவங்கள், இரண்டு கேரக்டர் எல்லாமே ரெண்டு ரெண்டா சொல்லுவாங்க. ஒரு உலகில் கண் மூடினால் மறு உலகில் கண் திறப்போம். இதுதான் நாங்களும் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். பிக் பேங் ஒரு வெடிப்பு வெடிக்கும் போது இரண்டா உருவாச்சு. ஒன்று ஆற்றல், இன்னொன்று அழிவு. இந்த ரெண்டு விஷயம், இந்த டார்க் லைட், இது ரெண்டுமா, இது அப்பறந்து இப்போ வரைக்கும் இப்படி தான். இந்த மூளைக்குள்ள இருக்க விஷயமும் அதுதான். பிக் பேங் விஷயம் தான் நம்ம மூளைக்குள்ளே இருக்குது. இந்த பிக் பேங் வெடிச்சதுலேருந்து தான் இந்த மூளையிலும் பிரிஞ்சிருக்கு. அது மூலயமா தான் நம்மளை உருவாக்கியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய ஆர்கன்ஸ்க்கும் நம்ம யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கும் சிமிலரிட்டி இருக்குது. உங்களுக்கு நிறையவே தெரியும், கணையம், மூளை, பிரெயின், அப்புறம் ஐபால்ஸ், அப்புறம் உள்ளே இருக்க இந்த கல்லீரல், இந்த இதயம், இது எல்லாமே யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய, ஐ மீன் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் வாழ்ந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு சில உயிரினங்களுடைய ஒத்துப்போகுது. ஒரு சில பழங்கள், விதைகள், அப்புறம் ஒரு சில இயற்கை சார்ந்த விஷயங்கள் இதோடு ஒத்துப்போகுது இந்த ஆர்கன்ஸ். இதை தான் சொல்கிறாங்க, அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்திலையும் இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. சரி ஓகே, இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் சொல்லிட்டோம், இதுதான் படத்தோட கோர்ன்றது சொல்லிட்டோம். பிரபஞ்சம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ ஹியூமன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கிறதுலேருந்து ரெட்டை தத்துவம் நடந்துகிட்ருக்கு, இங் யாங் அந்த மாதிரி தத்துவம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட கோர். இப்போ படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு டைம் நட்டு ரெண்டு டைம்னாச்சும் பார்க்கணும். ஏன்னா அது நிறையா பிரெயின் கேம் நடந்துருப்பானுங்க. ஒரு சில டைமிங்கில் இங்கேருந்து அங்கே வர மாதிரி இருக்கும், அங்கேருந்து இங்கே வர மாதிரி இருக்கும். இதை கனெக்ட் பண்ண தெரியணும். ஸோ இந்த படத்தோட முக்கியமான கோரே இந்த பிரெயினை பற்றி தெரிஞ்சுக்கணும். மூளையில் நடக்கக்கூடிய குளறுபடிகளை பற்றி பேசுகிறது தான் இந்த படத்தோட சாராம்சமே. முதல்ல ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதை அப்படின்னா, ஒரு விவசாயி இருப்பார், அவருக்கு ரெட்டை குழந்தைகள் இருக்கும். அந்த ட்வின்ஸ் ஏதோ ஒரு இதனால இறந்துடுவாங்க. இறந்து போனோன்னே இந்த அஸ்வினிஸ் அந்த ரெண்டு கேரக்டர் காட்டுறாங்க. எனக்கு இன்னும் அந்த அஸ்வினிஸின் பற்றி தெரியல எனக்கு என்னென்னு, அவங்க என்ன மாதிரி கடவுள்கள் அப்படின்றது எனக்கு தெரியல. அவங்க நோக்கி ஒரு தியானம் பண்ணி அவங்களை வர வச்சுருவார். அவர் வந்து ஒரே ஒரு பர்சனை தான் உயிருக்கு தத்து கொடுப்பாப்புல. அப்புறம் ரெண்டு பொம்மையை கையில் கொடுப்பாரு அந்த குழந்தைக்கு, அந்த குதிரை பொம்மை கொடுப்பாப்புல. இந்த பொம்மை இருக்க வரைக்கும் இந்த பையனுக்கு இயற்கையாக தான் மரணம் வரும், யாரும் செயற்கையாக கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுப்பாரு. இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயமா இருக்கும் இந்த கதை. ரெண்டு குழந்தை இறந்துருச்சு, ஒரு குழந்தையை மட்டும் உயிர்ப்பிக்கிறாங்க. அங்கே ஒரு பொம்மை, அது ரெட்டை பொம்மை கொடுக்குறாங்க. இந்த பொம்மையே இருக்க வரைக்கும் இந்த பையனுக்கு இயற்கையான மரணம் மட்டும்தான் வரும், செயற்கையாக வராது அப்படின்ட்டு யாருமே கொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்கிறாங்க. அந்த குழந்தை வந்து ஒன்று இறந்துருச்சுன்னு சொல்லி ஒரு பையன் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்து நம்ம கூட இருந்த சகோதரன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில் இருக்காப்ல. அந்த விரக்தியில் இருக்கும்போது இதை கவனித்த டெவில்ஸ், அந்த இடதுபுறம் இருக்க மூளை இருக்குல்ல, அந்த டெவில் மைண்ட் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனித உருவத்தில் மாறி, சேஃப் ஷிஃப்டிங், மனித ரூபத்தில் மாதிரி இவர் கூட வந்து பேசி, அந்த பையன் கூட பேசி, உன்னுடைய சகோதரனை நான் கொண்டு வரேன், அதுக்கு பதில் நீ ஒரு பொம்மை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங் போடுது. சாத்தானுடன் ஒப்பந்தம் அப்போவே ஆரம்பிக்குது. சரி ஓகே, ஒப்பந்தம் போடுறாங்க, அந்த குழந்தைய வந்து ஒரு பொம்மையை கொடுத்துருது. அந்த சாத்தான் என்ன தெரிஞ்சுக்கிச்சுன்னா, இந்த ரெண்டு பொம்மையும் பிரித்து வச்சு யூஸ் பண்ணோம்னா அந்த பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த டெவில்ஸ் உள்ளே வர முடியும், இந்த பூமிக்குள்ளே வர முடியும், இந்த பூமியை ஆட்கொள்ள முடியும். அதை பிளான் போட்டு ஒரு பொம்மையை பிரிச்சிருது. பிரிச்சுட்டு அவங்க பாதாளத்திலிருந்து ஒரு டெவலப் கொண்டு வந்து அந்த பைய ரூபத்தில் இவன் கூட விளையாட வைக்கிது, வாழ வைக்கிது. இது கொஞ்ச நாள் நல்லா போயிட்டு இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊருக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பஞ்சம், பட்னி, பலிகள், அப்புறம் என்ன சொல்கிறது, விவசாய நிலங்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி இதாகிறது, விலங்குகள்லாம் சாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு தப்பாகவே நடக்குது, ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யாகம் நடத்துகிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த இது டெவில் உள்ளே வந்துருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் அடைக்கி முடக்கி திருப்பி இது டெவில உள்ளே அனுப்பிடுவாங்க. அந்த டெவில் போகிறப்ப என்ன சொல்லிட்டு போகுதுன்னா, நான் திருப்பி மேலே வருவேன், உங்களெல்லாம் ஆட்சி செய்ய வருவேன்னு சொல்லிட்டு போகுது. இதுதான் ரொட்டேஷன், டைம் லூப், இதுதான் திருப்பி திருப்பி நடந்துட்டு இருக்கு 1000 வருடங்களுக்கு ஒரு தடவை. ஓகே, இந்த கதையை தூக்கி ஓரமாப்போம். இந்த உலகத்துல எதுவுமே தற்செயலா நடக்கிறது இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நாம தேர்ந்தெடுக்கிற பாதை, செய்யற செயல், சந்திக்கிற மனுஷங்க, இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் நம்ம அறிவு கேட்டாத ஒரு திட்டம் இருக்கு. நமக்கு அமையிற வரங்களும் சாபங்களும் சேர்ந்து போடுற திட்டம்.
ஒரு நாட்டுக்கு போறானுங்க, அந்த நாட்டில் இருக்க ஒரு பேய் வீடு இருக்கு, அந்த வீட்டில் போய் இந்த வீடியோ எடுக்கிறானுங்களே, இப்பெல்லாம் கோஸ்ட் ஹண்டிங் சொல்லி வீடியோ எடுக்கிறானுங்களே, அந்த மாதிரி ஒரு கேட்டகரினு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வந்து கொஞ்சம் ஹையர் லெவலில் பண்ணுறானுங்க. நம்ம ஊரில் இருக்கவங்க சில்லறைய இங்கே ஏதாச்சும் ஒரு ரூம் ஏதாச்சும் ஒரு வீடு தனியாக கிடந்துச்சுன்னா போதும், அந்த பேய் வீடுன்னு சொல்லி ஒரு பூத் பங்களா வாக்கிடுவாங்க. அது வேற விஷயம். அவங்க கோமாளிகள் இங்கே மேட்ரு என்னன்னா, பேயை வச்சு பயமுறுத்துவாங்க, இருளை வச்சு தான் ரொம்ப ஆட்டம் காட்டுவாங்க. இருள்ன்றது நமக்கு விடிவு கொடுக்கக்கூடிய விஷயந்தான். இருளில் இருக்கக்கூடிய நம்ம பேய்கள் பிசாசுகள்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இதில் எதுவுமே உண்மை கிடையாது. இந்த இருளில் இறந்தவங்க அப்படின்றவங்க யாருமே நமக்கு வந்து பயமுறுத்துறதோ இல்லை, அவங்க வந்து நம்ம கண் பார்வைக்கு வர்றதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. கிளிச், இந்த ஃபோர்த் டைமென்ஷனில் இருக்க கிளிச்ன்னு வச்சுக்கோங்களேன், இதில் அவங்களே ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்க இந்த தேர்ட் டைமென்ஷனில் இருக்க வாழ்ந்து கொடுத்துருக்கக்கூடிய மக்கள் இறந்து போயிட்டாங்கன்னா, அவங்க ஃபோர்த் டைமென்ஷன்றது டைரெக்டாக சொல்லாமல் இன்னொரு ஒரு பரிமாணத்தில் ட்ராப் ஆகிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். இந்த ராணி மூளைகளை ஊடுருவி சூசைட் பண்ண வச்சிருச்சுன்னா அந்த சோல் என்ன ஆகும்னா, ஃபோர்த் டைமென்ஷனில் ட்ராப் ஆயிரும். இதை இயற்கையாக நீங்கள் மரணிச்சிங்கன்னா நேரடியாக நீங்கள் அடுத்தடுத்த பரிமாணத்துக்கு போவீங்க, அடுத்தடுத்த உங்களுக்கு வேலையை பார்க்க போயிடுவீங்க. பட் ஆனால் இது செயற்கையாக உங்கள் மூளையை கண்ட்ரோல் எடுத்து அது உங்களை சூசைட் பண்ண வச்சிச்சுன்னா, அந்த டைமிங்கில் நீங்கள் அவங்களுடைய ட்ராப்பில் போயிருவீங்க. அந்த அலைவரிசையை அந்த டெவில் மைண்ட் பயன்படுத்தும். பயன்படுத்தி என்ன பண்ணணும்னா, மக்கள் மத்தியில் ஏறி விடும். கெட்ட எண்ணங்கள், கெட்ட இச்சைகள், பல தீய செயல்கள் இதெல்லாம் பண்ணுவாங்க. இதுதான் அந்த காலத்தில் பிளாக் மேஜிக் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சாத்தானை ஏவி விடுவது அப்படிலாம் சொல்கிறாங்கள, அது வேறு யாரையும் ஏவி விடுறது இல்லை, நம்ம முன்னோர்கள் ஐ மீன் நம்ம கூட வாழ்ந்தவங்க செத்து போகிறாங்க இல்லை, அவனுங்க இந்த ராணி பிடியில் போய் சூசைட் பண்ணிட்டு அந்த ஆற்றல் அவங்க கண்ட்ரோலுக்கு போகுது நெகட்டிவ் எனர்ஜிக்கு. அதை தான் சொல்கிறது சூசைட் பண்ணுறது கோழைத்தனம்ன்றது, சூசைட் பண்ணுறது ரொம்ப முட்டாள்தனம்னு சொல்கிறது காரணம் தான். இயற்கையாக கொடுத்த ஒரு உயிரை நம்ம இயற்கையாக தான் விட்டுறணும், அதை நம்ம செயற்கையாக எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா நம்ம அவங்க கண்ட்ரோலுக்கு போயிட்டோம்னு அர்த்தம், அவங்க கண்ட்ரோலுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஆற்றலை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தான் இந்த படத்துலையும் காட்டியிருப்பாங்க. அந்த ஹீரோ வந்து இந்த படத்தில் எப்படின்னா, அந்த ஆதியில் இருந்த ஒரு டெவில் எனர்ஜியை அழித்த ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாத்தான் என்னைக்கு வெளியே வருதோ அன்னைக்கு அந்த அந்த சீன் அன்னைக்கு இந்த சாத்தான் டெவில்ஸ் இது என்னைக்கு வெளியே வருதோ அது வெளியே வரப்போ அந்த அஸ்வினிஸ்ன்றக்கூடிய அந்த குழந்தையும் வரும். அந்த சாவே இல்லாத குழந்தை, அந்த குழந்தைக்கு மரணமே கிடையாது. எப்படின்னா இங்கே இறந்துச்சுன்னா அது இன்னொரு டைமென்ஷனில் வரும், ஃபோர்த் டைமென்ஷனாக இல்லை பார்லர் யூனிவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இங்கே அவன் சாவான், சத்தான அங்கே முழிப்பான், திருப்பி அங்கே சாவா திருப்பி இங்கே முழிப்பான். இந்த டைம் லூப் நாட காட்டியிருப்பானுங்க அந்த படத்தில். எல்லாருக்கும் நடக்காது, அந்த பையனுக்கு நடக்கும். ஏன்னா அந்த பையனுக்கு மரணமே கிடையாது, இந்த டைமில் இப்போ முடிக்கிற வரைக்கும் அந்த பையனுக்கு மரணம் கிடையாது. ஸோ இந்த கான்செப்டை இங்கே காட்டியிருப்பாங்க, ரெண்டு யூனிவர்ஸை காட்டியிருப்பாங்க, பேரலல் யூனிவர்ஸ். அந்த உலகத்தையும் இந்த உலகத்தையும் மெர்ஜ் பண்ணுறது தான் இந்த அசுரன் பண்ணக்கூடிய வேலையாக இருக்கும். பாதாள உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பான். இங்கே நீங்கள் பொறுத்துக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த டெவில் எனர்ஜியும் காட்டுறாங்கல்ல அதை அப்படியே பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க. இங்கே மேலே இருந்துட்டு ஒருத்தர் பாசிட்டிவாக காட்டுறாங்கல்ல, இந்த பாசிட்டிவாக காட்டுறது அப்படியே நெகட்டிவாக மாற்றிக்கோங்க. இந்த கான்செப்ட் தான். ஏன்னா எப்பயுமே கெட்ட சக்தின்னு சொல்லி காட்டக்கூடியது நம்மளுடைய முன்னோர்கள் தான் காட்டுவானுங்க, நல்ல சக்தியும் காட்டக்கூடியது அவையெல்லாம் காட்டுவானுங்க. உளவியல் ரீதியாக ரெடி பண்ணுது அப்போருந்து இப்போ வரைக்கும். இப்போ நம்ம கும்பிட்டுட்டு இருக்க பல கடவுள்கள் நமக்கு எதிராக இருந்தவங்க தான், நமக்கு எதிராக சண்டை போட்டவங்க தான். அவங்கள அப்படிலாம் இப்போ நாமளே கும்பிட்டுட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி நம்ம முன்னோர்கள் நம்மளை காப்பாற்றுவாங்க? இளைஞர்கள் எப்படி மக்கள் சாகும்போது எப்படி அவங்க காப்பாற்றுவாங்க? புரியுதா? நீங்கள் யாரை வணங்குறீங்கன்றதே தெரியாமல் வணங்குனீங்கன்னா அவனுங்க எப்படி உங்களை காப்பாற்றுவானுங்க? உங்களை அழிக்கிறதே அந்த கூட்டம் தானே. புரியும் நினைக்கிறேன். படத்தோட கிளைமேக்ஸில் இந்த ராணியை பற்றி சொல்லிடுவானுங்க, அந்த நிழலை பற்றி எல்லாம் சொல்லிடுவானுங்க. எண்டிங்கில் செம்மையான ஒரு விஷயம் சொல்லியிருப்பானுங்க, ஓப்பனாக உடச்சிருப்பானுங்க, அது அப்புறம் பேசிக்கலாம். மூளையை தான் ஊடுருவி வரும், அந்த சாத்தான் மூளையை ஊடுருவி உங்களை கண்ட்ரோல் எடுக்கும் அப்படின்றது ஓப்பனாக தெல்ல தெளிவாக நிறைய இடங்களில் சொல்லியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்டிங் அந்த நடக்கும்ல, அப்போ வந்து இந்த கோலையாக இருக்கக்கூடிய ஹீரோ வீரனாக வர்றாப்புல அவர் புரிஞ்சுப்பார், என் மண்டைக்குள்ளே நீ ஊடுருவ முடியும்னா நான் ஓ மண்டைக்குள்ளே வர முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசுரா அப்படின்னு சொன்னாங்கன்னா இவர் மண்டைக்குள்ள கண்ட்ரோல் எடுப்பாப்பில். அஸ்வின்ஸ் அப்படின்னு சொன்னார்னா இவர் அவங்க மண்டைக்குள்ள ஊடுருவார். புரியுதா உங்களுக்கு? இந்த மந்திரங்கள், வார்த்தைகளோட மந்திரங்கள் விளையாடுவாங்க. இவர் அஸ்வின் சொல்லுவார், அங்கே போயிருவாப்பில் அந்த டெவில் மைண்டுக்குள்ளே போயிருவார் கண்ட்ரோல் எடுக்கிறது. கடைசி அப்படி இப்படின்னு பேசி அந்த டெவிலை அழிச்சிருவார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கடைசி அவர் ஒரு வார்த்தை பேசுவாப்பில், இப்போது இந்த டைமில் முடிஞ்சிருச்சு, எப்படி இருந்தாலும் இந்த அரக்கன் திருப்பி வந்து இந்த ரெண்டு சிலையை பிரிக்கிறக்கான வேலையை பார்ப்பான், பிரிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பான். ஸோ இப்போ என்ன பண்ணுறது? நம்ம இந்த ரெண்டையும் ஒன்றா இணைச்சு நம்ம உயிரை நம்ம மாச்சிக்கிட்டால் தான் இந்த டைம் லூப் நடக்காமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசுவார். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். அங்கே இறந்துடும் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டே இருக்கும்போது அந்த தேர்ட் டைமென்ஷன் நம்மளுடைய யூனிவர்ஸ் இருக்குல்ல, அங்கே வரும்போது அந்த படுத்துக்கிற பாப்பில் அவர் கீழே படுத்து கண்ணை திறக்காமல் அந்த அவதார படத்தில் கடைசி காட்டுவாங்கல்ல, ஃபேஸை க்ளோஸ் அப்பில் கொண்டு போயிட்டு கண்ணை திறக்கிற மாதிரி காட்டுவாங்கல்ல, அதே மாதிரி காட்டுவாங்கன்னு நான் நினச்சேன். பட் ஆனால் ஃபோக்கஸ் போயிட்டே இருக்கும், கண்ணை திறக்கிற காட்ட மாட்டாங்க, பிளாக் ஆக்கிடுவாங்க, அப்படியே மூச்சு விடுற மாதிரி சவுண்டு மட்டும் வரும், அவர் வந்துட்டாரா வரலையான்றது அப்புறம். ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் காட்டினானுங்க பாருங்க, அங்கே தான் நிற்கிறாரு டேரக்டர். கிளைமேக்ஸில் குயின் என்ட்ரி, ராணி வந்து விட்டாள் அப்படின்றத காட்டிட்டு படத்தை முடிப்பானுங்க.
புரிஞ்சுக்கோங்க, இந்த படத்தை இந்த கண்ணோட்டத்தில் பாருங்க, பிரெயின் சம்மந்தமா பாருங்க. நாங்கள் சொன்ன அந்த வலது இடது இந்த மூளையை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த படம் ஃபுல்லாக இருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுனால லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பறக்காம பெல்லக்கனை அல்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க. இதில் ஒரு சில படத்தில் இருக்க சின்ன சின்ன சீன்ஸை நான் விட்டுருக்கலாம், பட் என்ன எனக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன் தோணுச்சோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தா அந்த உலகில் மூச்சு இருந்தாலும் பயம், மூச்சு நின்றாலும் பயம்.